வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். இப்படி ஒரு வாழைப்பூ எடுத்துட்டு இப்படி உரித்து இப்படி வச்சுருங்க. அப்புறமா இதில் இருக்கிற இந்த நீட்டமாக இருக்கிற இந்த இதை மட்டும் எடுத்துடணும். இதை மட்டும் எடுத்துடணும், இது இருக்கக்கூடாது. இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு இப்படி ஒரு வடை சட்டியில் இப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்து போட்டுக்கிச்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து அது எடுக்கவே முடியாது, நீங்கள் அதை அப்படியே தான் போட்டாகணும். அப்படியே போட்டுட்டு இதில் வந்து இந்த காய் பகுதியை விட்டுட்டு பூவை மட்டும் ரெண்டாக அறுத்துக்கணும். இந்த பூவை மட்டும் அருவாமனையிலையோ கத்திலையோ வச்சு ரெண்டாக அறுத்துக்கணும். இந்த காய் பகுதியை யூஸ் பண்ணக்கூடாது, இது கசப்பாயிடும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கசப்பாயிடும். தண்ணியில் தான் அறுத்து போடணும். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, அறுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இதை அப்படியே கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து போயிடும். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நான் வேக வச்சு காமிக்கிறேன். நல்லா வேக வச்சு இப்படி எடுத்து கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா இப்படி எடுத்துட்டு நல்லா இந்த தண்ணியை வந்து இப்படி புளிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு இதில் மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தேங்காவும் தேங்காய் துருவலையும் இதுவும் நல்லா போட்டு கலந்து விட்டுறணும். நல்லா போட்டு உதுத்து விட்டு மிளகாத்தூள் பூ வாழைப்பூ தேங்காய்ப்பூ மூணும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இப்படி வரும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே பொரியல் செஞ்ச டேஸ்ட் கொடுத்துரும். நிறைய பேர்த்துக்கு வந்து பொரியல் செய்யாமல் எண்ணெயில் போட்டு கலக்காமல் இப்படி இருந்தாவே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் போட்டு இதை அப்படியே எடுத்து வாணலியில் கொட்டி சும்மா ஒரு பெரட்டி பெரட்டி மட்டும் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது.